நம்முடைய கல்வி பணியானது தடைப்படப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்துல நம் செயலர் ஐயா அவர்கள் இணையவழி மூலமாக நம்ம கல்வி பணியெல்லாம் தொடரணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த தருணத்தில் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் அப்படிங்கிற டாபிக். மரபு கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஒரு பண்பானது கடத்தப்படும். எப்படி கடத்தப்படுது அப்படின்னா, அது தாத்தாவில் கேரக்டரானது அப்பா மூலயமா இல்லை அம்மா மூலயமா நமக்கு வரும். அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தா மூலமா தாத்தா மாதிரி இருக்கான் பாட்டி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் முக்கியமான ஒரு காரணம். இது பேர் மரபு கடத்தல் அப்படின்னு பேர். இப்போ மரபு மாறுபாடுகள் அப்படின்னு அடுத்த அதுலேயே ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி வருதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சந்ததிக்கும் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. எல்லா பண்பும் கடத்திட்டு வந்துட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை, அதில் வரக்கூடிய ஒரு சில வேறுபாடு இருக்கும், அதான் இங்கே நம்ம மாறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்ஸோடைய தந்தை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து கிரிகார் ஜொஹான் மெண்டல் அப்படிங்கிற நிறைய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுருக்கிறார். இவர் வழியில் பல ஆராய்ச்சி மூலயமா வந்தது, தாவரவியல் வருது, அதுக்கடுத்து விலங்கியல் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இதில் பார்க்குறப்ப ஹியூமனை பற்றி மனிதனை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது பல்கூட்டு அல்லில் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீன் அப்படின்னு மரபணு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மரபணு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அடுத்த ஒரு சந்ததிக்கு கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக அது அமையுது. இதுக்கு பொதுவாக ஒரு செட்டிங் கொடுப்பாங்க, அது பல்கூட்டு அல்லில் அப்படிங்கிறது, அது மல்டிபிள் அல்லில்ஸ் அப்படிங்கிறது. மல்டிபிள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது, ரெண்டு இல்லைனா மூணு மூன்று மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு குரோமஸ் மட்டத்தில் ஒரே மட்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துகின்ற மூன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு அல்லில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு உதாரணமாக கொடுத்துருக்காங்கன்னா, பிளட் குரூப் கொடுத்துருக்காங்க, ஏபிஓ மற்றும் ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் குரூப் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இன்னொரு குரூப் ஒன்று வந்து ஆர்ஹெச், அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பல்கூட்டு அல்லிலுக்கு ஒரு உதாரணமாக பார்க்க போகிறோம். இந்த ஏபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் குரூப்பை கார்ல் லாங்ஸ்டீனர், இவர் ஒரு டாக்டர், இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பிளட் குரூப் அப்படின்னு சொன்னதில், ஏபிஓ அப்படின்னு சொன்னதில் யார் யாருக்கு என்னென்ன பிளட் குரூப் அப்படின்னு தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஏன்னு சொல்லுவார், ஒருத்தர் பின்னு சொல்லுவார், ஒருத்தர் ஓன்னு சொல்லுவார். இந்த பிளட் குரூப்பை யார் நமக்கு வந்து தீர்மானிக்கிறா அப்படின்னா, நம்ம உடம்புல காணப்படக்கூடிய குரோமோசோம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிளட் குரூப் இல்லவங்க மட்டும், ஏ உள்ளவங்க ஏக்கு மட்டும் தான் கொடுக்கணும், பி உள்ளவங்க பிக்கு தான் கொடுக்கணும், ஓ உள்ளவங்க ஓக்கு தான் கொடுக்கணும், ஏன் மாறி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளட்டில் உள்ளுக்குள்ளே காணப்படக்கூடிய அந்த ஆர்பிசி ரத்த செல்லாம் வந்து திரைச்சி அடையும், ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒன்றா சேர்ந்து தயிர்மே கட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து இந்த இதுக்கான ஒரு எதிர்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எதிர்பொருளானது நம்ம ரத்தத்தில் ஆர்பிசிலையும் காணப்படும், அதே மாதிரி எபிசிலியஸில் காணப்படக்கூடிய ஒரு மேல் பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் தீர்மானித்து எல்லாம் செஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த எதிர்பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியது இன்னொன்று, எதிர் தூண்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்டிஜென் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அட்டவணையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏ பிளட் குரூப் அப்படின்னா அவருக்கு ஆன்டிஜென் ஏ, ஆன்டிபாடி என்னவாக இருக்கும் பி இருக்கும். அதே மாதிரி பி பிளட் குரூப்னா அவருக்கு ஆன்டிஜென் பி இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும், பி மாறி மாறி வரும். ஓ உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன கிடையாதுன்னா, ஆன்டிஜன் ஆனது ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஜன் ஆனது கிடையாது. அதனால் அவங்க வந்து பொதுவாக யூனிவர்சல் டோனார் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. யார் வந்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அந்த ஓ பிளட் குரூப் வந்து ஒருத்தர் அடிபட்டுட்டு பண்ணால் உடனே பிளட் கொடுக்க ரெடி அப்படின்ட்டு போதும், உடனே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவருடைய அந்த பிளட் குரூப்பில் என்ன கிடையாதுன்னா ஆன்டிஜன் கிடையாது. அதே மாதிரி ஏபின்னு குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அதை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஆன்டிபாடியே கிடையாது. அதனால் அவருக்கு என்னன்னா, அவர் யார்ட்டே தானே வாங்கலாம், ஏட்டை வாங்கலாம், பீட்டை வாங்கலாம், ஏபிட்டை வாங்கலாம், ஓட்டை வாங்கலாம். அதனால் அவர்கிட்ட வந்து அவருக்கு என்ன பேசுகிறோம், யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஏபி பிளட் குரூப் அப்படின்னு சொல்ல குரூப்பாக யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேண்ட் கார்ல் லாண்ட்ஸ்டைனர் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரூலி அப்படின்னு ஒருத்தர், இன்னொரு வந்து இருந்த வான்டி காஸ்டல் அப்படின்னு ஒருத்தர் 1902 ஃபஸ்ட்டு இந்த அரிதாக இருக்கக்கூடிய இந்த ஏபி அப்படின்னு சொல்லி பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளட் குரூப் கண்டுபிடிச்ச அதுக்கு அடுத்த ஒரு சில வருடங்கள் கழித்து, அதாவது 1925 பெர்னாஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, பல்கூட்டு அல்லியில் தான்
தீர்மானிக்குது பிளட் குரூப் அப்படிங்கறத ஒரு விசேஷத்தை சொல்றாங்க. நீங்க ஸ்லைட்ல பார்த்துட்டு இருக்கலாம். கார் லான்ஸ்டிங்னர் அப்படிங்கறதும் இப்போ நான் போய் வந்து டாக்டர் மட்டும் சொன்ன மாதிரி அந்த ஏபிஓ அந்த ஏபி பிளட் குரூப்ல ஆன்டிஜனா என்ன ஆன்டிபாடினா என்ன எது இருக்கு எது எங்க இல்லை அதனால ஏன் அவருக்கு வந்து பிளட் குரூப்பை கொடுக்கலாம் ஏன் இவர்கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கறத அட்டவணை கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து இந்த பிளட் குரூப் அப்படின்னு சொல்ற பேர்ல ரத்த வகை அப்படி பார்த்தா 9 குரோமோசோம் 9ல தீர்மானிக்குது. நமக்கு மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கு. இந்த 46 குரோமோசோம்ல குரோமோசோம் 9ல பாத்தீங்கன்னா அதுதான் தீர்மானிக்கும் ஏவா பியா ஏபியா ஓவா அப்படிங்கிறது. இதை யார் தீர்மானிக்காருன்னு பாத்தீங்கன்னா அதுல 3 அல்லீல் இருக்கு. இதை வந்து ஒரு இதை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிய மரபணு அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தா 1L அப்படின்னு, அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் ஐ அப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்ன ஐ, அது என்ன எல் அப்படின்னா எல் அப்படின்னா டாக்டர் கார் லான்ஸ்டேனர் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த லான்ஸ்டேனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எழுத்து முதல் எழுத்து எல்ல தான் இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஐன்னா எப்படி சார் அப்படின்னா ஐசோ அக்ரிடினேஷன் அப்படின்னு அதுக்கு பேசுகிறாங்க ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால இது இந்த மரபணு வந்து ஐஏ ஐபி ஐஓ அப்படின்னு ஒரு 3 அல்லீல் அதை பிரிக்கிறாங்க. இந்த ஐஏ அப்படியே சொன்னீங்களா அதுக்கு நம்மளுடைய சொன்ன 1 ரிப்பீட் ஆகுது நம்ம ஸ்லைடோட நீங்கள் பார்த்துருக்கா தெரியும். எதிர்பொருள் தூண்டி ஏவை குறிக்குது. அதே பி குரூப் அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பொருள் தூண்டி பியை குறிக்குது அப்படிங்கிறது தான் ஸ்லைடில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து அதே மாதிரி சில நம்மளோட கண்ணீர் சுரப்பிலையும் காணப்படுது உமிழ்நீர் சுரப்பிலையும் காணப்படுது. என்ன காணப்படுது எதிர்பொருள் தூண்டி காணப்படுது ஆன்டிஜன் அடுத்து காணப்படுது. அதுக்கு வந்து சுரப்பாளர்கள் அப்படின்ட்டு நம்ம கண்ணிலையும் இருக்கு உமிழ்நீரில் சில வகையானது காணப்படுது. இப்போ இந்த ஐஏ அப்புறம் ஐபி அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்பிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதி ஒன்று இருக்கு. இந்த ஒரு நொதி முக்கியமான ஐஏன்னு இருக்கு ஐபிலையும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அலீல காணப்படக்கூடிய என் அசிடைல் கலக்டேஸ் டிரான்ஸ்பிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி என் அசிடைல் கலக்டேஸ் டிரான்ஸ்பிரேஸ் சொல்லக்கூடிய நொதியானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என் அசிடைல் கலெக்டர் சொன்னே சேர்த்துக்கும். அது ஐபியா தான் என்ன சொல்லணும் அப்படின்னா அங்கே என் அசிடைல் சொன்னோம்னா அதை மட்டும் எடுத்துட்டு கலக்டேஸ் டிரான்ஸ்பிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதியானது கலக்டேஸ் ஹெச் அதோட சேர்த்து ஒரு மூலப்பொருளோட சேர்த்து அது செயல்படுது. இப்போ இந்த ஐஓன்னு என்ன அதுக்கடுத்து ஏ சொல்லியாச்சு பி சொல்லியாச்சு அடுத்த ஓ குரூப்பில் ஐஓ பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே டிரான்ஸ்பிரேஸ் நொதியானது சுரக்கப்படுவது இல்லை. அதனால அங்கே என்ன சொல்கிறாங்க நல் அதாவது நில் அது வந்து வெற்று அல்லில் அப்படின்றதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. இப்போ இந்த புறத்தோற்ற விகிதத்தில் ஐஏ ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்லீலானது ஓங்குத்தன்மை இருக்கு. எதுக்கு ஓங்குத்தன்மை ஐஓக்கு இது ஓங்குத்தன்மை. யார் ஐஏவும் ஐபியும் ஓங்குத்தன்மை. அப்போ ஐஓ என்னன்னு கேட்டால் ஒடுங்குத்தன்மையான ஒரு காரணியாக இங்கே தீர்மானிக்கப்படுது. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இணை ஓங்குத்தன்மை யாரை சொல்கிறாங்க பிளட் குரூப் ஏயையும் பிளட் குரூப் பியையும் இணை ஓங்குத்தன்மை அதாவது கோ டாமினன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு படிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏ ஐபி கிரேட்டர் தன் ஐஓ அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெற்றோர்ட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீன் மூலமாக குரோமோசோம் மூலமாக அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பிளட் குரூப் வரணும் அப்படின்னா அங்கே 3 அல்லீலானது இருக்குது. அதில் 1 மட்டும்தான் தீர்மானிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 மரபணு இருக்குது 4 வகையான ரத்த வகை இருக்குது. இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு கேட்டால் அந்த பிளட் குரூப்பில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு இருக்குது. அந்த 6 வகை என்ன அப்படி பார்த்தோம்னா மொத்தம் 4 தானே சார் சொன்னீங்க ஏ சொன்னீங்க பி சொன்னீங்க ஏபி சொன்னீங்க ஓ சொன்னீங்க. இங்கே என்ன சார் சொன்னால் இந்த 4 தான் அப்படியே பிரிச்சு ஒட்டி தான் ஐஏஏ ஐபிபி ஐ பிஓ ஐஏபி ஐஓஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 வகையான செய்வரிகளை உருவாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லைடு நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா சொன்னதை 1 ரிப்பீட் ஆகுது. ஆன்டிஜன் என்ன ஆன்டிபாடினா என்ன பிளட் குரூப்னா அது எப்படி இதுக்கு செட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம யார்கிட்ட இந்த எங்கேருந்து நம்மளுடைய மூதாதர் யார் அப்படின்னு சொன்னோம்னா பாலுட்டி இனத்தில் வரக்கூடிய குரங்கை பற்றி சொல்கிறோமா இந்த குரங்கில் இருக்கக்கூடிய கிப்பன் சிம்பன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரங்குகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ரிலேஷன்ஷிப்பில் சில இதை பார்த்தோம்னா பிளட் குரூப் வந்து கோயின்சிடென்ட் ஆகுது தொடர்பு படுத்தக்கூடிய தன்மைக்கு வருது. பூனையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வகையான பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இறப்பை நீர் பால் சுரப்பி விந்து திரவத்திலலாம் கூட ஆன்டிஜன் ஆனது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலைட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் சிம்பன்சி
குரங்கானது இருக்கு, கிப்பன் குரங்கு தெரியுது, அதுக்கடுத்து பிளாண்டி ரைனா அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன உலகத்துடைய குரங்கு இதுதான். இதை இப்போதைக்கு ரீசெண்டாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து லெமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு, இதெல்லாம் நமக்கும் ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆனது இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏ பார்த்தோம், பி பார்த்தோம், அதுக்கடுத்து ஓ பார்த்தாச்சு, அதுக்கடுத்தது ஏபியும் பார்த்தாச்சு, இப்போ பார்க்க போகிறது ஆர்கச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் குரூப். இது 1940 கார்ல் லாங்ஸ்டைனர் அப்படியும் அவரும் இன்னொருத்தர் வந்து அலெக்சாண்டர் ரைனர் அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. எங்கேருந்து மகாகா ரீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குரங்கு. இந்த குரங்குலேருந்து ஒரு இந்த ஆர்கெச் அப்படின்னு சொல்லிய காரணியானது கண்டுபிடிக்கப்படுது. இது ஒரு பிளட் குரூப், ரொம்ப ரேரான பிளட் குரூப். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிசியில் அதாவது ரத்த சிவப்பு செல்ல காணப்பட மேலே காணப்படக்கூடிய மேற்பரப்பில் காணப்படக்கூடிய ஒரு காரணி, அதான் ஆர்கெச் அப்படின்னு பேர். அது வந்து எதை சார் மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, தடுப்பாற்றலை தருகின்ற டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இம்னோஜன் டி, ஐஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்னோஜன் அப்படின்னு சொல்ற டிய எதிர்பொருள் தூண்டியே குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. ஸ்லைடில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கார்ல் ஐன்ஸ்டைன் மற்றும் அலெக்சாண்டர் ரெய்னரை பற்றி பார்க்குறீங்க. அவங்க இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஆர்கெச் காரணியை கண்டுபிடிச்சதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது எந்த குரங்குலேருந்து கண்டுபிடிச்சாங்க அதுவும் ஸ்லைடில் பாருங்கள். இதுதான் மகாகா ரீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு. இந்த குரங்கில் என்ன சார் இருக்குது, இந்த பிளட் குரூப்பில் அதோடைய ஆர்பிசியில் மேற்பரப்பில் ஒரு பொருள் காணப்படுது, அது பேர் ஆர்கெச் டி அப்படின்னு பேசுகிறாங்க. அது இம்னோஜன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எதிர்ப்பு இருக்குது. அந்த ஆர்ஹெச் டி ஆனது இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்ஹெச் ப்ளஸ்ன்னு பேர். யாருக்கெல்லாம் எந்த எந்த குரூப்லலாம் இல்லையோ, எந்த இனத்துலலாம் இல்லையோ, அதுக்கு பேர் ஆர்ஹெச் மைனஸ்ன்னு பேர். அப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு குரூப்பாக அதில் பிரிக்கிறாங்க. இது இந்த ரீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரணியானது ஓப்பு பண்புக்கு மரபு வழி மூலமாக கடத்தப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இயற்கையாக எல்லாருக்கும் நம்ம உடம்புல பிளாஸ்மாவில் பிளட் குரூப் டி சாரி பிளாஸ்மாவில் டிக்கு எதிரான ஏதாவது எதிர்பொருள் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆர்ஹெச் ஒருத்தர் இருக்கு, ஆர்ஹெச் ப்ளஸ் ஒருத்தர், ஆர்ஹெச் மைனஸ் ஒருத்தர், அவரோட பிளட் யார் மைனஸோட பிளட்டு ப்ளஸ் போகுது, ஏதாவது நினைப்பிரியமான புரியாது. அதே ஆர்ஹெச் ப்ளஸ் உள்ளவர் ஆர்ஹெச் மைனஸ் உள்ள ஒருத்தருக்கு பிளட் குரூப் பிளட்டை டொனேட் பண்ணுறாருன்னா அங்கே நினைப்பிரியமான நிச்சயமாக வினை புரியும். இதை வந்து பிஷர் மற்றும் ரேஸ் அப்படின்னு அது பாருங்கள், சாட்டில் தெரியும், இந்த ஸ்லைடில் தெரியும். அந்த ரெண்டு பேரும் முக்கிய ஒரு காரணி கொடுத்துருக்காங்க. ஆர்கெச் காரணியில் மூணு வெவ்வேறு அள்ளிலானதில் இருக்குது. அந்த மூணுமே வந்து குரோமோசோம் ரொம்ப நெருக்கமான ஒரு இடங்களில் அமைஞ்சு காணப்படுது. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூணு அள்ளியில் பொறுத்தளவில் சிடிஇ அப்படின்னு மூணு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளட் குரூப் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு மூணு கை பார்த்துருக்கோம், ஏபிஓன்னு பார்த்துருக்கோம், இன்னொன்று ஏபி பார்த்துருக்கோம், அது அடுத்தது நல்ல பிளட் குரூப்னா ஏபிஓன்னு தான் பார்த்துருக்கோம். அது மாதிரி இங்கே இந்த ஆர்ஹெச்னு பார்க்குறப்போ மூன்று அள்ளில் வரப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக கேப்டல் சி, கேப்டல் டி, கேப்டல் இ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தான் இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். ஃபிஷர் மற்றும் ரேஸ் கருது போல என்ன மாதிரியான இருக்குது, சி அப்படின்னா டாமினண்ட், அதாவது கேப்டல் சின்னா டாமினண்ட், ஸ்மால் சியில் இ இந்த மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டி இந்த மாதிரி ஸ்மால் வந்துச்சுன்னா அதெல்லாம் ரிசசிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக வரக்கூடிய அந்த அல்லீல்கள், ஓங்கி அல்லீல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாமினன்ட்லாம் இந்த சிறையில் பாருங்க தெரியுது. ரிசஸிவ்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைனஸில் வரக்கூடியதான் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இது ஓங்கிய பண்பு கொண்டவை, ஒடுங்கிய பண்பு கொண்டவைன்னு ரெண்டு டைப்பை பார்க்குறீங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறதுல எட்டு அல்லீல் இருக்குது ஆர்ஹெச்லேயே. அந்த ஆர்ஹெச்சில் எட்டு அல்லீல்னா நாலு நாளாக பிரிக்கிறாங்க, நாலு ஓங்கிய பண்பு, நாலு ஒடுங்கிய பண்பு. அது பார்த்தீங்கன்னா ஆர் ஒன், கேபிட்டல் ஆர் டூ, கேபிட்டல் ஆர் ஓ, கேபிட்டல் ஆர் இசட், இது ஒரு நாலு. அதுக்கடுத்து ஒரு நாலு ஸ்மாலில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஒன், ஸ்மால் ஆர் லெவன், ஸ்மால் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையான கணக்கப்படுது. இதில் ஓங்கி அல்லில் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு வகையில் ஒரு நாள் இருக்கு, அதுதான் புறத்தட்ட வகையை தீர்மானிக்குது. அப்புறம் ஒடுங்கியது அப்படின்னா திரும்ப ஒன் மோர் ரிப்பீட் ஆகுது, தரணும் இல்லை, ஒடுங்கியது அப்படின்னா அந்த ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. இது வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆர்ஹெச்னு சொல்லக்கூடிய இந்த காரணம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளங்களை வரும் அப்படின்னா, ஒரு டிசீஸ் தான் குழந்தையானது ஃபஸ்ட்டு குழந்தையானது இப்போ ஈஸியாக பிறந்துடும், அதுக்கடுத்து வரக்கூடிய குழந்தையானது எல்லாமே இறந்து போடும். அதுக்கு ஒரு வியாதி, அது ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு, எரித்ரோ பிளாஸ்டோ ஃபிட்டாலிஸ் அப்படின்னு பேர். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து படிக்க வேணா விடுன்னு எழுதிடலாம். முக்கியமாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது, எரித்ரோசைட் அப்படின்னு பேர். அதோடைய ஒரு பாதி அப்ளிகேஷன் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த எரித்ரோசைட் என்ன சொல்லுவோம், ஆர்பிசியை சொல்லுவோம், ரத்த சிவப்புன்னு சொல்லுவோம்.
எரித்துரோ, அதாவது ஆர்பிசி பிளாஸ்ட், பிளாஸ்ட்னா வெடிக்கிறது. ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொன்னால் கரு, பறந்து பறந்து வளர்ந்துட்டே இருப்பீங்கன்னா அது பேர் அந்த கரு ஃபீட்டாலிஸ்னு பேர். இப்போ கருவில் காணப்படக்கூடிய ஆர்பிசி ஆனது சிதைஞ்சு போகுது அப்படின்னா அங்கே என்ன ஆகும், அப்போ அந்த கருவுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல. அப்போ ஆக்சிஜன் கிடைக்கலாம், அந்த செல்லானது புதுப்பிக்க முடியாது, செல்லானது வளர முடியாது, அப்போ ஈஸியாக ஆகிடுச்சுட்டா இறந்துவிடும். இதுதான் மேட்டர். இப்போ இந்த மேட்டர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஹெச் பிளஸ் உள்ள ஒரு ஆண், ஆர்ஹெச் மைனஸ் உள்ள இன்னொரு பெண், அதாவது ஆர்ஹெச் உடையவர்கள் பாசிட்டிவ், ஆர்ஹெச் இல்லாத நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்களா, அந்த ரெண்டு பேருக்குள்ள திருமணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை உருவாகுது, கரு உண்டாகுது. கரு உண்டாகிறப்ப அந்த ஆர்ஹெச் பிளஸ்க்கு உண்டான காரணியானது அந்த மதருடைய வயிற்றுக்குள்ள கருப்பையில் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு எதிரான இது எதிர் தூண்டி இது தூண்டிக்கிட்டே இருக்கும், தூண்டி ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ள முதல் குழந்தை பறந்துடும். தூண்டினாலும் அதுக்கான அந்த நிகழ்வானது அந்த கருப்பையில இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அதோட ரியாக்ஷன் வந்து ஆகிட்டே இருக்கப்ப அடுத்தது சைமல்டேனியஸ்ல செகண்ட் டைம் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆறாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த ஆர்ஹெச் பிளஸுக்கு உண்டான அந்த காரணியை மைனஸ் உள்ளவங்க அந்த கருப்பையில் இருக்கப்போ அது இம்மிடியட்டாக அந்த கருவை உண்டாக்கும், ஆனால் கரு வளர விடாமல் கொஞ்ச நாளில் சிதைச்சிடும். அபாஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்படுத்து. இது பேரு எரித்ரோ பிளாஸ்டோ ஃபெட்டாலிஸ் அப்படின்னு பேர். இந்த தன்மைக்கு வந்து முக்கியமாக எதில் என்ன சார் ஆகுதுன்னா, IgG சொல்லுவாங்க, அதை இம்னோக்ளோபுலின் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பு தான் ரொம்ப மிக சிறிய அளவில் அது தாயிலேருந்து திசு வழியாக இணைப்பு திசு வழியாக கருவுடைய ரத்த ஓட்டத்தில் கலக்கிறதுல இந்த விளைவானது ஏற்படும். இப்போ இந்த தன்மையை எப்படியாவது ஸ்டாப் பண்ண முடியுமா, பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒன்று இருக்கு, அந்த மருந்தை வந்து நம்ம கொடுக்கறதால இதை சரி பண்ண முடியும். இதோட நிகழ்வை வந்து நம்ம சாப்பிட்டு நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மதருடைய ஃபாதருடைய ஒரு டயக்ராம் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க, அதோடைய நிகழ்வானது எப்படி நடக்குது, எப்படி உள்ளுக்குள்ள இந்த ரியாக்ஷன் ஆனது நடக்குது, எப்படி உள்ளுக்குள்ள ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி மிக்ஸ் ஆகி அந்த கருவை சிதைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை வந்து நம்ம கொடுத்தோம், எப்போ கொடுத்தோம், 28வது வாரத்துலேயும் 34வது வாரத்துலேயும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எதிர்பொருள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரியாக்ட் அது என்ன பண்ணுறது, தடுக்குது, தடுத்து நார்மலாக டெலிவரி உண்டாக்கும். சரி சார், 2வது குழந்தை பிறந்து, 3வது குழந்தை, 4வது குழந்தை வயசான குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இதே மாதிரி தான் 28வது வாரத்துலேயும் அதுக்கு அடுத்த 34வது வாரத்துலேயும் அந்த ரோக்கம் சொல்லிட்டு மருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிளஸுக்கு தகுந்த ஒரு ரியாக்ஷன் அது நடக்காமல் அது தடுக்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் திரும்ப நீங்கள் ஸ்லைடில் பார்த்துட்ருக்கீங்க, வளர்க்கிற ரத்த சிவப்பு சந்தேக நோய் தடுக்கும் முறை, அந்த ரோக்கம் கொடுத்தோன்னா என்ன மாதிரி விளைவு வரும் அப்படிங்கிறத ஸ்லைடில் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்குற்றாலியில் பிளட் குரூப்பை பற்றி பார்த்துருக்கோம், ABO AB மற்றும் ஆர்ஹெச் காரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த அல்லியில் வந்து பல்குற்றாலிக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க பார்த்துருக்குறோம். இதோட இன்றைய செக்ஷன் நமக்கு முடியுது. அடுத்த செக்ஷனில் இதை அதுக்கடுத்து நம்ம இந்த பால் நிர்ணயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வருது, இந்த குரோமோசோம் பற்றியானதெல்லாம் அதை டீப்பாக பார்ப்போம். நன்றி.